வணக்கம் டிஆர்பி இன்று பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்கான நோட்டிஃபிகேஷனை டிஆர்பி இன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே ஆனுவல் பிளானில் அறிவிச்சபடி நாலாயிரம் வேகன்சி அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க மேலும் நோட்டிஃபிகேஷன் டேட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற டேட் க்ளோசிங் டேட்டுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் டிஆர்பி கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆன்லைன் போர்ட்டல் பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ மேலும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி டென் டென்டிஓ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வில் பி அனவுன்ஸ் ரிலேட்டன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேஜில் நடக்க போது ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஸோ அந்த அதுக்கான டேட்டை தான் பார்த்திங்க அப்படின்னா வில் பி அனவுன்ஸ் ரிலேட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி வயது வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜீ ஓ போட்டிருந்தாங்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஏஜ் லிமிட் ஆக்கறோம் அப்படின்ட்டு ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனில் டிஆர்வி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேலும் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்லெட் ஆர் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி டிஆர்பி இந்த நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ மேலும் அப்படின்னா அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டிஆர்பி அனௌன்ஸ் இந்த பேப்பர் பேப்பர் ஒன் டூ அப்படின்னு நடக்க போகுது ஸோ பேப்பர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங்கும் பேப்பர் டூ மார்னிங் ஆஃப்டர் நடக்க போகுது ஸோ பேப்பர் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பின்ட்டு ஸோ செக்ஷன் ஏ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வர போகுது ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் அப்படின்னா டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வுலேருந்து இருந்து பெறும்னு சொல்லியிருக்காங்க மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் நடக்க நடக்கப்போகுது அதாவது இந்த தமிழ் தகுதி தேர்வும் ஜி கேவும் ரெண்டும் கலந்து இந்த செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஹவர் இருக்க போகுது ஸோ அடுத்தது செக்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் இருக்க போகுது ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு டென் மார்க் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இந்த எக்ஸாம் நடக்க போகுது எட்டு கொஷின்ஸ் கொடுத்துட்டு அஞ்சு கொஷின் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்க போகுது அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா மார்னிங் நடக்க போகிற இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்கில் நடக்குது அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் டூ நடக்க போகுது ஸோ இதுலேயும் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ செக்ஷன் ஏல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரப்போகுது ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் அப்படிங்கிற மாதிரி டூரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் அப்ஜெக்டிவ் டைப்ஸு ஸோ இது வந்து நமக்கு டிஆர்பியில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து இந்த கொஷின்ஸ் இடம்பெறும் அப்படின்னு டிஆர்பி சொல்லியிருக்காங்க ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ஒன்ல நடந்த மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா எட்டு கொஷின்ஸ் கொடுத்துட்டு அஞ்சு கொஷின்ஸ் எழுத சொல்ல போகிறாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் டென் மார்க்ஸ் ஸோ இது வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் டோட்டலாக ஆஃப்டர் டூ நடக்கிற போகிற இந்த எக்ஸாமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்லாம் நடக்க போகுது அப்போ ஃபோர் நூனும் ஹண்ட்ரட் மார்க்கு ஆஃப்டர் நூனும் ஹண்ட்ரட் மார்க்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மார்க்கு இந்த எக்ஸாம் ஒரே நாளில் நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க டிஆர்பி அண்ட் தென் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷனை கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ பேட்டர்ன் எப்படி நடக்கும் ஸோ அதை கண்டென்ட் டெலிவரிக்கு எவ்வளோமா இருக்கு அண்ட் லாங்குவேஜ்க்கு எவ்வளோ இருக்கு பர்சனல் கேரக்டர்ஸ்க்கு எவ்வளோமா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருக்காங்க டோட்டலாக அந்த தேர்ட்டி மார்க்ஸையும் ஸோ உங்க எல்லாத்துக்குமே இன்னொரு மிக பெரிய டவுட் வரும் இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க ஸோ டிஆர்பியும் அதுக்கான அஃபிஷியல் சிலபஸையும் அவங்களோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான லிங்க் இங்கே நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸையும் டிஆர்பி இன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ டோட்டலாக அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தி மூணு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடத்த போகிறாங்க ஸோ நாலாயிரம் வேகன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கரண்ட் எவ்வளோ 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 ஷார்ட் ஃபால் அப்படின்னு சொல்லி டோட்டலாக டிவைட் பண்ணி அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுது நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இன்று அதிகாலை டிஆர்பி ல அபிஷியலா நோட்டிபிகேஷன் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமில ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் வீடியோ கிளாசஸ் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ரெகுலர் கிளாசஸ் அவைலபிளா இருக்கு இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது மேலும் சந்தேகங்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி